வணக்கம். நான் சித்தந்தரியசன். கார்ல் மார்க்ஸ் உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், போராடினால் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அடிமை சங்கிலிகள் தவிர, பெறுவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த ரேஞ்சுக்கு இல்லைன்னாலும் இந்த ஜோதிடர்களில் ஓரளவு காட்சம், ஒரு பகுத்தறிவு பார்வை, ஒரு ஆராய்ச்சி நோக்கு, இப்படி உள்ளவர்களை ஒருங்கிணைத்து உற்சாகப்படுத்தினா எப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் வந்தது. இப்போ ஆக்சுவலாக வந்து நாம் ஒரு அது என்ன சொல்கிறது, அதை ஒரு தொட்டாசி நிதி கோழி மாதிரி கூடையை போட்டு மூடிட்டால் முட்டை வச்சுருவோம், இப்படி ஆச்சாலும் இது இந்த பப்ளிக் லைஃப் பலதரப்பட்ட நபர்களை ஒருங்கிணைப்பது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனாலும் இந்த ஒரு காரியத்தில் நான் இறங்கினதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, எங்கே போனாலும் நான் சொல்கிறது இதுதான், நேற்று வந்தேன் இன்றைக்கி இருக்கேன் நாளைக்கு இருப்பேனா தெரியாது, எந்த குரூப்பாக இருந்தாலும். அதுபோல் இன்றைக்கி வந்து ஒரு ஆன்லைன் ஜோதிட ஆலோசகனாக ஆகிப்போச்சு, 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகி நான் ஜம்ப் ஆகிட்டேன்னு வைங்க, இவ்வளோ காலம் என்னையே பேஸ் பண்ணிக்கிட்டு முடிவுகள் எடுத்து கொண்டிருந்த என் வாடிக்கையாளர்கள், என் வாசகர்கள் இவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏற்படுத்தணும், ஒன்று. அடுத்தது, இப்போ நான் வந்து இந்த ரஜினிகாந்த் இந்த மாதிரி சினிமாவுக்கு வர்ற நடிகர்கள் எல்லாம் கேட்குறது, சினிமா உனக்கு என்னவோ என்னென்னவோ பண்ணுச்சு, நீ சினிமாவுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்பேன். என்டிஆர்லாம் வந்து அந்த காலத்துலேயே சினிமாவை பற்றி தெரிஞ்சவனுடைய பணம்தான் சினிமாவில் இன்வெஸ்ட் ஆகணும் அப்படின்னு அவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சக ஹீரோக்களையும் ஸ்டார்ட் பண்ண வச்சு செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதைப்போல் நாம் ஏதாச்சும் செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஐடியா வந்தது. அதாவது ஒரு டைரக்டரி மாதிரி, டைரக்டரில் வந்து வெறும் பேர் விலாசம்தான் இருக்கான், அப்படி இல்லாமல் ஒரு பக்க அளவில் ஒவ்வொரு ஜோதிடருடைய பெயர், முகவரி, அவர் படித்த நூல்கள், அவருக்கு எப்படி ஜோதிடத்தில் ஆர்வம் ஏற்பட்டது, அவருடைய ஜோதிட முறை என்ன, அவரை எப்படி தொடர்பு கொள்வது, அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி விவரங்கள். இப்படி ஒரு 100 ஜோதிடர்கள் அவர்களுடைய விவரங்களை சேகரித்து ஒரு புஸ்தகமாக போட்டோம் வைங்க, நம்ம ஆளுங்களுக்கு எதிர்காலத்தில் உதவும். அதே போல் அவர்களை ஒருங்கிணைத்ததாகவும் உற்சாகப்படுத்தியதாகவும் ஒரு திருப்தியும் கிடைக்கும். இப்போ இதில் வந்து பைசா வந்து ஒரு மேட்டரே கிடையாது, ஏன்னா எப்படியும் இப்போ வந்து பிரிண்டிங் டெக்னாலஜியெல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நம்ம ஆளுங்க மேலே ரொம்ப நம்பிக்கை, ஏன்னா இப்போ 4 மாதம் தர லோக்கலுக்கு இறங்கி அடித்து முதல்ல ஒரு 4 புஸ்தகம் போட்டேன். அந்த புத்தகங்கள் முத 2000 பிரதி வந்து சரசரன்னு போயிடுச்சு. அடுத்து கொண்டு வந்த அந்த மறு அச்சு வந்து முக்கிய முனக ஆரம்பிச்சிருச்சு. வந்து ஜோதிடத்தின் பால் ஆர்வம் உள்ளவர்கள், ஆர்வலர்கள் இவங்க 2000 பேர் இருக்காங்க இணையத்தில். அப்படி இருக்கும்போது ஜோதிடர்கள் மேல் ஆர்வம் உள்ளவர்கள், ஜோதிடர்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒரு 200 பேர் தான் அதிகம்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், 1000 பேர் வந்தாலும்
கொடுக்கறது கொடுக்கறது தான் அது வேற கதை. பட் என்னுடைய கணிப்பு இது தொடர்பாக நம்ம வெப்சைட்டில் ஒரு வேண்டுகோள் கூட வச்சுருக்கோம். தமிழ் ஜோதிட ஆளுமைகளுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு போட்டு, என்னுடைய நிபந்தனை வந்து ரொம்ப சிம்பிள், ஒரு பகுத்தறிவுடன் தர்க்க ஞானத்துடன் அந்த ஜோதிடத்தை அணுகுபவராக இருக்க வேண்டும். இந்த ஜோதிடத்தோடு நிலத்தில் கால் போகாத சமாச்சாரம்லாம் நிறைய இருக்கான், இந்த யாகம் ஹோமம் அது இது அதெல்லாம் வந்து டச் பண்ணாமல் இப்போ ஜோதிடத்துக்கும் இந்த சாமிங்களுக்கும் இருக்கிற சம்மந்தமே என்னடான்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சாமியை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த கிரகம் தெரியலையா இந்த சாமியை கும்பிடு, அதில் லாஜிக் இருக்குது. ஏன்னா இப்போ செவ்வாய்க்குரிய கடவுள் முருகன், ஏன்னா செவ்வாய்க்கும் முருகனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அது பரவாயில்ல, சரி அந்த கடவுளுக்கு இந்த நிறம் கொண்ட பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணு, அதுலேயும் லாஜிக் இருக்கு. ஆனால் கிரகங்களை போய் கும்பிட்றது, கிரகங்களை சுற்றி வர்றது, சாந்தி பண்ணுறது, இது வந்து உதைக்குது கொஞ்சம். இப்படி இல்லாமல் ஓரளவுக்கு பகுத்தறிவு தர்க்கம் ஒரு மனிதாபிமானம், இதோடு உடைய ஜோதிடர்கள் ஒரு 100 பேர் தேர்வாங்கன்னு நினைக்கிறேன். அதில் எத்தனை பேர் முன் வராங்க தெரியாது விவரம் கொடுக்கறதுக்கு. பாப்பா இது ஒரு நல்ல காரியம், இதை பார்க்கும் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்தால், நான் சொன்ன இந்த கல்யாண குணங்கள் உங்களுக்கு இருந்தால் உங்கள் விவரங்களை புகைப்படத்தோடு எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தரும் விவரத்தை என்னுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறேன், சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணுறேன், புத்தகமாகவும் வெளியிடுகிறேன். இது ஒரு பஞ்சாயத்து, இதை இது என்ன இந்த புஸ்தகம்னு போட்டால் அதுக்கு வந்து வெளியிடுறதுக்கு விழாலாம் பண்ணணும், அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நான் கமிட் ஆகலை. ஆனாலும் வாய்ப்பு இருந்தால் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சு ரிலீஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை பார்க்கும் உங்களுக்கு யாராவது ஜோதிடர்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நிபந்தனை அப்ளை ஆகும்னா அவங்களுக்கு சொல்லி அந்த விவரங்களை எனக்கு மெயில் பண்ண சொல்லுங்கள். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.